உடனே மக்களை நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்ட்டி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி எதிர்பார்த்த மாதிரியே காட்ஸிலா எக்ஸ் காங் த நியூ எம்பரோட ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தக்கலி வேற மாதிரி இருக்குங்க ட்ரெய்லரு. அதுவும் முக்கியமாக நம்ம காட்ஸிலாவுக்கு பிங்க் கலர் ஹேர் டைலாம் அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. லைட்டாக புள்ளிங்க வாய்ப்பு வரதான் செய்து, நோ ஆஃபன்ஸ், பட் ஸ்டில் வெறித்தனமான ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையில நல்லா இருக்குங்க. காட்ஸிலாவை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி காங்குமே சும்மா இல்லை, கையில் இன்ஃபினிட் காண்ட்லட்டோட ஓடி வந்துட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேருக்கும் சூப்பரான அப்கிரேட் வந்திருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இவங்களே எப்படி இருக்காங்கன்னா இவங்களோட வில்ல எப்படி இருப்பான்னு. இந்த ட்ரெய்லர் முழுக்கவே நம்ம காட்ஸிலா அண்ட் காங்கை தான் அதிகமாக டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் வில்லன்களை டீஸே பண்ணல. வில்லன்கள் சொல்கிறதுக்கான காரணம், மெயின் வில்லன் ஆபிஸா ஸ்கார் கிங்னு வந்தாலும் அவனுக்கு கீழே இன்னொரு சப் வில்லன் இருக்க மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதை என்ன மாதிரி கூட்டு போறாங்கன்னு பொறுத்து பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு இந்த டைல என்ன மாதிரி இருந்துச்சு, நீங்கள் டீம் காஜிலாவா டீம் காங்கா சொல்லி மறக்காமல் காப்பிடுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் ஷாட்டே அந்த லோகோஸ் போடும்போது அதில் ஒரு ரெட் கலர் டிண்ட்டோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆப்வியஸாக நம்ம காட்ஸிலாவை டீஸ் பண்ணுற மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் முழுக்கவே நம்ம காட்ஸிலா கிட்டத்தட்ட ஒரு கேமியோ ரோல் தான் பண்ண போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. காரணம், லைக் படத்தில் கிட்டத்தட்ட முக்காவாசி போர்ஷன் நம்ம காட்ஸிலா ஒரு ஐஸுக்குள்ளே இந்த மாதிரி தன்னை இவால்வ் பண்ணுற மாதிரி தான் காமிக்க போகிறாங்களா. இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்க்குற முக்காவாசி அந்த காட்ஸிலாவோட சீக்வன்ஸ் படத்தோட கடைசியில் வர அந்த ஃபைனல் ஃபைட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து ரேடியேஷன் டிடெக்டர் அப்படி இல்லைனா ஒரு சைஸ்மோகிராஃப் மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க. அதாவது அதிர்வலைகள் அண்ட் பாசிபிளி ரேடியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷினாக இருக்கலாம். ஸோ அது அதிக அளவு ஒரு ரேடியேஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணுது. பட் மேனுவலாக இருக்குது, பழங்காலத்து மிஷினை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம், இப்போ லேட்டஸ்ட்டாக மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், என்ன தான் மொனார்க்கி கிட்ட புது புது டெக்னாலஜி இருந்தாலும் நம்ம காட்ஸிலா அண்ட் ஹாலோ இயர்த்தோட அந்த சிக்னல் பழைய டெக்னாலஜியில் தான் டிடெக்ட் ஆகிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ பழைய டெக்னாலஜிக்குன்னு ஒரு கெத்து இருக்க தானே செய்யுது. ஸோ அதில் டிடெக்ட் ஆக அப்படியே இந்த பக்கம் லைக் ஒரு ஹாலோ டனலை வந்து காமிக்கிறாங்க. ஹாலோ இயர்த்துக்கு போகக்கூடிய ஒரு டனல், அந்த இடத்த நம்ம மொனார்க் தான் தேடி வந்திருக்காங்க போல. சுற்றி பழங்காலத்து அந்த வித்தியாசமான பிரமிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த கால சிவிலைசேஷன் ஹாலோ டனலை கொஞ்சம் போற்றி பாதுகாக்க தான் செஞ்சுருக்காங்க போல. அதே மாதிரி இந்த ஷாட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமிடுக்கு கீழே ஓட்டை போட்டுக்கிட்டு ஹாலோ டனலில் இருந்து யாரோ ஒருத்தர் கையில் காண்ட்லெட்டோட வெளில வராரு. ஆப்வியஸாக அது நம்ம காங்கோட கை தான். இந்த ஃபைனல் ஷாட்டில் அந்த காங் கிட்ட அந்த வித்தியாசமான கேஸ்ட் இருக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். இன்ஃபினிட்டி காண்டில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பட் ஸ்டில் அது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காங் என்ஹான்ஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஏன் இதை உருவாக்கினாங்க கேட்குறீங்களா? என்கிட்ட ஒரு குட்டி தேரி இருக்கு, பிரேக் டவுன் நடுவில் சொல்கிறேன். நம்ம காங் ஆக்சுவலாக பூமியை புலங்கிட்டு வர மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் ஆக்சுவலாக அவர் அந்த இடத்துல இருக்க ஹாலோ டனல் வழியாக தான் வெளில வராரு. ஸோ பிரமிடுக்கு கீழே ஒரு ஹாலோ டனல் இருக்குது, அதை மறைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ பழங்கால சிவிலைசேஷன் நம்ம திரும்பி நிறைய ஹாலோ டனலில் சுற்றி தான் பிரமிட்ஸை உருவாக்கியிருக்காங்க போல. படத்தில் சொல்கிறேன், ரியல் லைஃப் கான்செப்ட்ரேசின்னு சொல்லி கிளப்பி விட்றாதீங்க. அப்படியே ஹாலோ இயர்த்துக்குள்ளே போகும்போது சூப்பரான ஒரு ட்ரான்சிஷன், லைக் அப்படியே தலைகிலாம் அந்த மொத்த உலகமே திரும்புகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட அந்த லீஃப் விங்ஸ், அந்த பறக்கிற மிருகங்கள் இந்த பக்கம் நம்ம காங்கை துரத்திட்டு போயிட்டு இருக்க போல. நல்லா நோட் பண்ணி பாருங்க, கீழே குட்டியாக யாரோ ஓடி இருக்கார்ல நம்ம காங் தான். ஒருவேளை ஸ்கார்கிங் ஏரியாக்குள்ளே நீ வந்துட்டடா அப்படின்னு சொல்லி நம்ம காங்கை தோர்த்தி அடிக்க ட்ரை பண்ணுறாரோ என்னமோ. பட் காங் வந்து அசால்ட்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவறது மூலியமாக அந்த மொத்த ஹைனா கூட்டத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டி போட்டுறாரு. ஸோ காங் எந்தளவுக்கு புத்திசாலி நோட் பண்ணுங்கள். ஸோ மொத்த அந்த ஹைனா கூட்டத்தையுமே அவர் இந்த இடத்துல ட்ராப் பண்ணுறாரு. ஸோ காங்கோட புத்திசாலி தன்மையை தான் காட்ட ட்ரை பண்ணுறாங்க. காங் இந்த இடத்துல ஒன்றும் தனியாலாம் கிடையாது, பின்னாடி மனிதர்களுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷிப் மூலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷிப்புக்குள்ளே ஆக்சுவலாக மூணு பேர் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். பெர்னி போன பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஐலின் இருக்காங்க, அண்ட் புதுசாக ஒரு கேரக்டர் ஆண்ட்ரூஸ். அவர் என்ன ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு தெரியல. அவர் கூடவே ஆஃபீஸாக ஜியா அந்த குட்டி பொண்ணுமே இருக்காங்க. பட் இந்த முறை அந்த குட்டி பொண்ணு பெருசாக வளர்ந்துருக்கா, எவ்வளோ ஏஜ் கேப்புன்னு தெரியல, பட் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது இருக்கணும்னு நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம காங்கையுமே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தாடிலாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு, உடம்பு முழுக்க நிறைய ரோமங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவருக்குமே ஏஜ் ஆகிட்டு தான் இருக்குது, அதை கொஞ்சம் தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இந்த ஷாட்ல நீங்க பார்த்தாலும் அந்த மிகப்பெரிய ஓபன் வேர்ல்டில் இந்த நாலு பேருமே நம்ம காங்கையோ இல்ல காஜிலாவையோ தேடி போயிட்டு தான் இருக்காங்க. மொனார்க் எப்போதுமே காங்க ட்ராக் பண்ணி தாங்க இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்த ஷாட்டில் நம்ம காங் வந்து கையில் பேட்டில் ஆக்ஸோடு இருக்காரு. ஸோ கையில் அந்த ஆக்ஸ் அவர் விடுற மாதிரியே தெரில. ஸோ இந்த இடத்துல தூரத்தில் யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. ஸோ ஒல்லியாக கைகள் நீளமாக இருக்கும்போது டக்குன்னு ஸ்கார்கிங் தான் வரறோம் நான் நினச்சேன், என்னவா தான் காங்குமே நினச்சிருக்கு போல. பட் கிட்ட வர வர அந்த உருவம் குட்டியாகிட்டே இருக்கு. பக்கத்தில் பார்த்தா அது ஸ்கார்கிங்கோட பையன் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரங்குட்டனோட அந்த ஆரஞ்சு ஃபோரோட இருக்க ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இந்த கேரக்டருக்கு என்ன பேருன்னு தெரியல, பட் அந்த காங்கோட வில்லன் பையனாக இருக்கலாம். ஸோ காங் ஆக்சுவலாக வில்லனை கொண்டுட்டு அவன் பையனை அனாதையாக்கிட்டோமேனு சொல்லி இவரே மேபி அடாப்டிவ் ஃபாதராக அந்த பையனை வளர்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரூமர் கிளம்பிச்சு ஞாபகம் இருக்கா, லைக் காங்கோட அடுத்த படம் சன் ஆஃப் காங்காக வரப்போதுன்னு. ஸோ அந்த கான்செப்டை இந்த காட்ஸிலா எக்ஸ் காங்குக்குள்ளேயே சொருவிருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் வரப்போகிற படம் இந்த சன் ஆஃப் காங்கை பேஸ் பண்ணி இருக்கலாம். காங் பி லைக் எனக்கு அப்புறம் நீதாண்டா ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு என்னமோ, ஏன்னா காங்குக்கு வயசாகுதுங்க, அது தெளிவாகவே தெரியுது. அண்ட் இந்த காங்கை லிட்டில் காங்குன்னு சொல்லி கூப்பிட போகிறாங்க நம்புகிறேன். ஏன்னா பர்னி ஃபைனல் ஷாட்டில் அது யாருப்பா லிட்டில் காங்கான்னு சொல்லி கலைக்கிற மாதிரி கேட்குறாரு. பட் உண்மையிலே லிட்டில் காங்குங்கிற ஒரு கேரக்டர் இருக்காரு நம்ம காங்கோட அல்பைனோ சன். அது ப்ரீவியஸாக ரொம்ப பழங்கால ஸ்டோரி, அதை கொஞ்சம் பட்டி டிங்கிரிங் பண்ணி போதைக்கு ஒராங்குட்டான் ஸ்டைலில் நம்ம காங்குக்கு ஒரு பிள்ளைய கொடுக்க போகிறாங்க நம்புறேன். க்யூட்டாக இருக்காருங்க, க்யூட்டாக இருக்கார்.
அதை தொடர்ந்து ஐலின் கேரக்டர் இந்த சவத்தில் இருக்க அந்த ஹேண்ட் பிரிண்டை பார்த்து இது காங்கோட ஹேண்ட் பிரிண்ட் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஸ்கார்கிங்கோட ஹேண்ட் பிரிண்டாக தான் இருக்கணும், இதே ஹேண்ட் பிரிண்டாக தான் இதுக்கு முன்னாடி காட்ஸிலா வெர்சஸ் காங்லேயுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இது என்னோட இடம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கார்கிங் மார்க் பண்ணிட்டு போயிருக்காரு. காங் அந்த இடத்துக்குள்ளே பூந்து தான் இப்போதைக்கு அவர் கிட்டே இருக்க அந்த பேட்டில் ஆக்ஸுமே எடுக்கிறதுமே தாண்டி த்ரோன்லேயுமே உட்காந்துருக்காரு. ஸோ ஸ்கார்கிங்குக்கு கோவம் வருமா வராதா, லிட்ரலி லைக் ஆல்ரெடி இருக்க கிங்கை நம்ம காங் இந்தத்தில் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காங் ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அண்டர் கிரவுண்டுக்குள்ளே நிறைய வித்தியாசமான கிறிஸ்டல்ஸ் இருக்குது, நம்ம காங் அதை கொஞ்சம் ஆச்சரியமாக தான் பார்க்குறாரு. கிறிஸ்டல்ஸ்க்குள்ளே நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஏதோ ஒரு எனர்ஜி சர்ஜ் ஆகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த கிறிஸ்டல்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு புது மான்ஸ்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா ரூமை சுற்றிட்டு இருந்துச்சு. லைக் இந்த உலகத்தோட ஐஸ் ஏஜுக்கு அந்த மான்ஸ்டர் தான் காரணம், ஐஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸை உருவாக்குறது தான் அந்த மான்ஸ்டரோட தனித்திறமைங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது அந்த டக்குனா தான் ஞாபகம் வந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஏகப்பட்ட காங்கோட மண்டை ஓடுகள் இருக்கதான் உங்களால் நோட் பண்ண முடியும். ஒன்று, ஸ்கார்கிங் இந்த காங்ஸ் அடித்து கொண்டு சாப்பிட்ருக்கணும், அப்படி இல்லைனா ஸ்கார்கிங் கண்ட்ரோலில் அந்த மிருகம் இருந்து அந்த மிருகத்துக்கு இறையா சாப்பாடாக காங்கை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காங் இனத்தையே ஸ்கார்கிங் கொடுத்து வளர்த்துட்ருக்கணும். ரெண்டுத்தில் ஒன்று தான் நடக்கும். எனக்கு என்னமோ ஸ்கார்கிங் கேனிபலாக இருக்க மாட்டாருந்தான் தோணுது, தான் இனத்தையே அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு வில்லனாக காமிக்க மாட்டாங்க, அப்படி காமிச்சா பயங்கரமாக இருக்கும். எனக்கு என்னமோ அங்கே இருக்க வித்தியாசமான மான்ஸ்டர்ஸை கொன்று அவருக்கு கீழே ஒரு பிரம்மாண்டமான மிருகத்தை வளர்த்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்ப்போம். அதை தொடர்ந்து ஒரு பிரம்மாண்டமான லாவா பிட் மாதிரி ஒன்று காமிச்சிருக்காங்க, அதுக்கு சென்டரில் நிறைய காங்கி இருக்குது. அண்ட் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் சிம்பிள் இருக்கலாம், பாசிபிளி அந்த கிறிஸ்டல் ரேடியேஷனாக இருக்கணும். ஒன்று இது ஃப்ளாஷ்பேக்காக இருக்கணும், அப்படி இல்லைனா ப்ரெசென்டேயில் நடக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். எனக்கு என்னமோ இது ப்ரெசென்டேயில் நடக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது, பிகாஸ் அடுத்த ஷாட்டில் நம்ம ஸ்கார்கிங் கெத்தாக ஒரு என்ட்ரி கொடுக்குறப்பல அவர் என்ட்ரி ஆகும்போது இந்த ஷாட்டில் நோட் பண்ணி பாருங்கள், சென்டரில் இருக்கிறது காங், அவரை சுற்றி இருக்கிறது பாசிபிளி ஸ்கார்கிங் கண்ட்ரோலில் இருக்க மற்ற காங் இனமாக இருக்கலாம். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த காங் இனத்தோட செஸ்ட்டில் நோட் பண்ணி பாருங்கள், சிவப்பு கலர் கோடுகள் போடப்பட்டிருக்கு. ஸோ முன்னாடி சொன்னால இந்த மாதிரி ஸ்கார்கிங் தன்னுடைய ஏரியா தன்னுடைய இடத்த சிவப்பு கோடால் நோட் பண்ணி வச்சுருக்காரு, மோஸ்ட்லி கைரேகையை வச்சு நோட் பண்ணி வச்சுருக்காரு. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்க எல்லா குரங்குகளும் எனக்கு தான் சொந்தம், எனக்கு தான் அடிமையாக இருக்கணும்னு சொல்லி அதை ரெட் கலர் மார்க்கிங் மூலிமா அடிமைப்படுத்தி வச்சுருக்காரு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த பக்கம் ஸ்கார்கிங்குமே ஃபுல் ரெட் கலரில் இருக்கார் போல். அண்ட் அவங்களுக்கு நடுவில் நம்ம காங் நின்றுட்டுருக்காரு, வயசானது தெரியுது. அண்ட் அவரை எதிர்த்து என்னடா நீ மார்க்கிங் இல்லாமல் நிற்கிற தக்காளி என்னை எதுக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஸ்கார்கிங் பயங்கரமான ஒரு ரோர் கொடுக்குறாரு, செம்மையாக கர்ஜிக்கிறாரு, பார்த்தாலே பயங்கரமாக இருக்காருங்க. எனக்கு அந்த பிளானட் ஆஃப் ஏப்ஸில் சீசர் கூட கூபாங்கிற ஒரு கேரக்டர் இருப்பார் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன், அந்த மாதிரி ஒரு ரக்கட் ஃபீலிங் தான் இவரை பார்க்கும்போது வருது. வயசான ரொம்பவே புத்திசாலியான ஒரு வில்லனாக தான் இறக்கியிருக்காங்க. ஆனால் ஒரு ஷோல்டரில் ஏதோ ஒரு வித்தியாசமான மிருகத்தோட முதுகெலும்பை எடுத்து சாட்டை மாதிரி சுற்றி வச்சுருக்காரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கோஸ்ட் ரைடர், அவர் ஷோல்டரில் ஒரு வித்தியாசமான செயின் வெப்பன் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த பக்கம் இவருமே ஒரு வித்தியாசமான செயின் வெப்பன் வச்சுருக்காரு. சாதாரண எலும்பால் அடித்தா கண்டிப்பாக நம்ம காஜிலாவுக்கோ காங்குக்கோ வலிக்க போகிறதில்ல, ஏதோ ஒரு வித்தியாசமான வெப்பனாக மேபி லைக் ஒரு நுஞ்சாக் மாதிரி பாசிபிளி இந்த மிருகம் யூஸ் பண்ணுவோமோ, பட் செம்ம கான்ல இருக்குது அதை பார்த்தாலே தெளிவாக தெரியுது. அதை ஃபாலோ பண்ணி அண்டர் கிரவுண்ட் சிவிலைசேஷன், அதாவது ஆல்ரெடி காங் இருக்க மாதிரி காங் இனத்தை மட்டும் இல்லாமல் காஜில் இனத்தை பாதுகாக்கக்கூடிய ஈஸி மக்கள் அங்கே இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்கல்ல இல்லைன்னு அந்த ஈஸி மக்கள் இருப்பாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக அங்கே செத்து போயிட்டாங்களோ நம்ம நினச்சோம், அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஹாலோயரத்துக்கு வந்திருக்காங்க போல. அதே மாதிரி அந்த இனத்தை சார்ந்தவ தான் ஜியாவும், நம்ம ஜியா அந்த இடத்துல இருக்க மிகப்பெரிய பிரமிடை அழகாக ஏறி நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஷாட்டில் அவ உடம்புல இருக்க அந்த ரேடியேஷன் வெளியில் போகிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன வகையான ரேடியேஷன் நம்மளுக்கு தெரியல, காஜிலாவை இவால்வ் பண்ண அதே பிங்க் ரேடியேஷன் தான் இவளையுமே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் நீங்கள் பாருங்கள், அந்த இடத்தோட குவீன் மாதிரி யாரோ வெளில வராங்க, மேபி இந்த ரேடியேஷன் உங்கள் உடம்பை இவால்வ் பண்ணக்கூடிய தன்மை வச்சிருக்கோமோ, லைக் இந்த குட்டி புனிஜியா அந்த ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டு டக்குன்னு பெரிய பண்ண ஆகிட்டாரோ அப்படிங்கிற டவுட் எனக்கு வரதான் செய்யுது. அது ரொம்பவே கார்ட்டூனிஷாக இருக்கும், பட் அகைன் பார்ப்போம் அதை என்ன மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண போகிறாங்கன்னு. இந்த சமயத்தில் பேக்ரவுண்டில் சவுண்ட் ஓடுது, நம்ம காங்கால் இதை தனியாக நிறுத்த முடியாது, கண்டிப்பாக இவனுக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்ல அவனுக்கு உதவி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும் போது தான் அந்த பக்கம் தூங்கிட்டு இருக்க நம்ம பயங்கரமான காட்ஸிலா முழிக்கிறாரு, அதாவது இவால்வ் பண்ணப்பட்ட காட்ஸிலா. எப்படி ஐஸுக்குள்ளே போனாருன்னு தெரியல. ஸோ அகைன் கிடச்சிருக்க அந்த ரூம் படி அந்த ஐஸ் மான்ஸ்டர் தான் நம்ம காட்ஸிலாவை இங்கே அடைச்சி வைக்க, அதையே ரேடியேஷன் பூஸ்டாக யூஸ் பண்ணி இந்த பக்கம் காட்ஸிலா இவால்வ் ஆகிட்டு வராமல் தான் சொல்கிறாங்க. அண்ட் அந்த புது எவல்யூஷன் பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அவர் உடம்புல இருக்க அந்த மெஜெண்டா இல்லைனா பிங்க் கலர் லுக்கை ரெட் கலரில் மாற்றிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், ரொம்பவே பயங்கரமாக பார்க்க இருந்திருக்கும். இதுவும் நல்லா தாங்க இருக்குது, அந்த லுக் நல்லா இருக்குது, விஎஃப்எக்ஸுமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவர் முதுகில் இருக்க அந்த வளைவு வளைவான அந்த டார்சல் ஃபின்ஸ் இப்போதைக்கு ஸ்பைக்காக இருக்குது, அப்படியே குச்சி குச்சியாக கிறிஸ்டல் மாதிரி இருக்குது.
டெம்பரரி எவல்யூஷனா இல்லை பெர்மனன்ட் எவல்யூஷனா நமக்கு தெரியல. அதாவது இதுக்கப்புறம் பார்க்க போகிற காட்ஸிலா பிங்க் கலரில் தான் இருக்குமோங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன அந்த காட்ஸிலாவுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோடைய கில்ஸு கண்ணிலேருந்து போகிற அந்த ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே க்ளோ ஆகிறதுமே தாண்டி கையுமே பெருசாகிருக்கு. ரொம்பவே அஜயிலாக இந்த பக்கம் காட்ஸிலாவை இறக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து காட்ஸிலாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் நடக்கும், மிக பிரம்மாண்டமான உயிர்னாது, பட் அடித்தா அடி இடிச்சா அடிங்கிற மாதிரி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் ஒரு பவர் ஹவுஸ் இல்லைனா டேங்க் மாற்றி தான் நம்ம காட்ஸிலாவை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்லோ மூவிங் பட் பவர்ஃபுல். பட் இந்த முறை ரொம்ப அஜயலாக இறக்கியிருக்காங்க. ஃபைனல் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம காங்குக்கு ஈக்குவலாக ஓடி வரதுக்கு பார்த்தா நம்மளுக்கே அள்ளு விடுது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ போக போக லைக் காட்ஸிலா ரொம்ப அஜயலாக மாறிட்டுருக்கு. ஸோ இது டெம்பரவரியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த பவர் ஹவுஸ் டேங்க் மாதிரி இருக்க காட்ஸிலா தான் பிடிக்கும். அந்த என்ன மாதிரி கூட்டு வர போகிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த இடத்த ஆக்சுவலாக மொனார்க் மோப்ப முடிச்சு வந்திருக்காங்க போல. மேலே பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பறந்துட்டுருக்கு. ஸோ காட்ஸிலா இங்கே இருக்குன்னு சொல்லி மொனார்க் எப்போவுமே ட்ராக் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மொனார்க்கு தெரியாத டைட்டன் இடமே கிடையாது போலங்க. அதை தொடர்ந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் ஏதோ ஒரு நண்டு மாதிரியான உயிரினத்தோட கால் வந்து சிட்டிக்கு நடுவில் இறங்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். இதுதான் அந்த ஐசேஜ் மான்ஸ்டராக இருக்கணும்னு நம்புகிறேன். அதோடைய உருவத்தை தெளிவாக காட்டலை, பட் அந்த மான்ஸ்டர் இப்போதைக்கு சிட்டிக்குள்ளே இறங்கியிருக்கு. அதை தொடர்ந்து இந்த ஷாட்டில் அந்த ஸ்கார்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பீச் உரமாக கத்திட்டுருக்காரு. இந்த மொத்த ஃபைனல் ஃபைட்டுமே பிரேசிலில் நடக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன அந்த போஸ்டர்லேயுமே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்க அந்த ஜீசஸோட சிலை காமிக்கப்பட்டிருக்கு. எத்தனை ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் பார்த்துருப்போம், அந்த இடத்துல ஸ்கார்கிங் அண்ட் காங்கோட அந்த ஃபைட் வந்து நடக்கலாம். அண்ட் அங்கே தான் பாசிபிளி நம்ம காட்ஸிலா வருவார் நினைக்கிறேன். காட்ஸிலா அந்த இடத்துல அந்த அட்டாமிக் பர்த்தை விடுற அந்த சீக்வன்ஸ் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரமிட்ஸ் தான் இருக்குது. ஸோ எகிப்துக்கு போயிட்டு அங்கேருந்து பிரேசிலுக்கு வர மாதிரி இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் பிரேசிலில் பாசிபிளி ஃபைனல் ஃபைட் நடக்கலாம். அதை தொடர்ந்து கடைசி ஷாட்டில் இந்த பக்கம் நம்ம காட்ஸிலா தரைக்குழந்து எழுந்து வர மேலேருந்து ஆகாயத்திலேருந்து நம்ம காங் இறங்கி ரெண்டு பேருமே ஏதோ ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் நோக்கி ஓடிட்டுருக்காங்க. பயங்கரமாக ஓட்டுறாங்க. ஆடம் விங்காடை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 நிமிஷத்துக்கு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி எடுத்திருக்காங்களாம். ஃபுல் சிஜிஐ மாஸ்டர் ஃபைட்டாக தான் இருக்க போது 8 நிமிஷத்துக்கு பாசிபிளி ஃபைனல் ஃபைட்டாக இருக்கணும். நம்ம காங்க விட அந்த பக்கம் காட்ஸிலா பயங்கரமாக ஓடி வந்துட்டுருக்கு, செம்ம கொடூரமாக ஓடி வந்துட்டுருக்கு. என்ன மாதிரி சண்டையாக இருக்க போதுன்னு பொறுத்தது பார்ப்போம். நம்ம காங் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ட் அந்த இன்ஃபினிட்டி கான்லெட் இருக்கு. இது எப்படி அவர் கையில் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு தேர் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த ஷார்ட்டை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம காங் ஆக்சுவலாக சென்டரில் நிற்க சுற்றி ஏகப்பட்ட அந்த காங் இனம் வந்து இருக்கு. அவரை எதிர்த்து இந்த பக்கம் ஸ்கார்கிங் வந்து நிற்கிறாப்ல. ஸோ இது பாசிபிளி அந்த காங் வர்சஸ் ஸ்கார்கிங் கூட ஃபஸ்ட்டு ஃபைட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நம்ம ஸ்கார்கிங் மேபி இந்த காங்கோட கையை உடைச்சிருக்கலாம். உடைக்கப்பட்ட அந்த கையை மொனார்க் ஹெல்ப் மூலியமாக அவர் சரி செஞ்சுக்கிட்டு இருட ஆளை கூட்டு வரேன் சொல்லி இந்த பக்கம் நம்ம காட்ஸிலாவை கூட்டிக்கிட்டு ஒரு ஃபைட்டுக்காக அவர் திரும்ப ரீமேட்சுக்கு இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைட்டில் ஃபஸ்ட் ஸ்கார்கிங் கிட்ட நம்ம காங் தோற்றுருக்கணும். அதே மாதிரி காட்ஸிலாவுமே அந்த ஐஸ் மாஸ்டர் கிட்ட தோற்று ஐஸ்குள்ளே மாட்டிக்கிட்ட அப்புறம் தான் இந்த இடத்துல திரும்ப ரெண்டு பேருமே ரிட்டர்ன் வந்திருக்காங்க போல. நம்ம காட்ஸிலாவை விட காங் பேஸ் பண்ண ஸ்டோரியாக அந்த முக்கால்வாசி நகரப்போது காங்கை சுற்றி தான் கதையே எழுதப்பட்டிருக்கான். காட்ஸிலா கிட்டத்தட்ட நம்ம காங்கோட ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் அண்ட் மோஸ்ட்லி ஒரு கேமரா ரோல் தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன மாதிரி இருக்க போதுன்னு பொறுத்து பார்ப்போம். பட் கண்டிப்பாக படம் செம்ம குவாலிட்டியாக இருக்குது, ட்ரெய்லருமே குவாலிட்டியாக இருக்குது. காட்ஸிலா காமிக்கும் போது மட்டும் அங்கங்கே லைட்டாக விஎஃப்எக்ஸ் பிசர் தட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அகெயின் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் பக்கமாக மெயின்டைன் பண்ணி கூட்டு வந்துருவாங்க நம்புகிறேன். மனிதர்களை விட மான்ஸ்டர்ஸை தான் நீங்கள் அதிகமாக பார்க்க போகிறீங்களா, அது ட்ரெய்லர்லேயே தெளிவாக காமிச்சிட்டாங்க. ஸோ எத்தனை பேர் இந்த பத்துக்காக ஹைப்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் டீம் காஜலாவா டீம் காங்கா சொல்லி மறக்கமைக்கலாம் பண்ணிட்டு அந்த அளவுக்கு மேலே தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான விட எளிமைப்பட்டு நினைவிருக்கேன். ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.